திரு ஸ்ரீதர் அவர்களே வரவேற்புரை வாசிக்க மேடை கலைக்கிறோம். வணக்கம். இந்த ஈபிஹைண்ட் நிறுவனத்தின் 3வது ஆண்டு தொடக்கவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஈபிஹைண்ட் வாசகர்களுக்கும் மற்றும் ஸ்பான்சர்களுக்கும், அதன் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் அதன் ஈபிஹைண்ட் சப்போர்ட்டர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஈபிஹைண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 7 வருஷ கனவுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இப்போ இந்த 2 வருஷம் இதை முடிச்சிருக்கோம். இப்போ 3rd இயர் இட்ஸ் கோயிங். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷ கனவு எனக்கும் சதீஷுக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒரு 2015 வந்து ஒரு வெப் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருந்தோம். அன்றைக்கி வந்து சினிமா இன்ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வி ஸ்டார்டட் ஆக்சுவலி. அது வந்து பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. சரி, 2 வருஷம் ஆயிருக்கு, இது ஒரு சின்ன குழந்தை தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு அதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் ஃபவுண்டேஷன் வந்து இதில் நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஈவெண்ட்டோ பஸ்ன்னு ஒன்று மாற்றணும். அதுலேயும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு எல்லாருமே அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுக்கு வரல. எல்லாம் ரெகுலர் ஃபோனில் இருந்தீங்க. ஒன்ஸ் அந்த டைனி ஒயிட் ஸ்க்ரீன் வேறு மாதிரி மாறினதுக்கப்புறம் அது ஒரு டேக் ஆஃப் வந்துருச்சு. ஸோ அதை வந்து மூவி பக்கெட்டுன்னு சொல்லிட்டு கூட ஒரு டைம் வி ஸ்டார்டட். அந்த இது வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருந்துச்சு. ஸோ எல்லாமே மூவி மூவி அப்படின்னு போகும்போது எங்களுக்கு கோயம்புத்தூருக்குள்ளேருந்து பெரிய ஒரு ஆக்சஸ் வந்து அதை பண்ண முடியல. எல்லாமே அந்த சென்னை, ஹைதராபாத், ஒரு மும்பை இந்த மாதிரி ஒரு பேஸில் தான் வந்து மூவிக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும். ஸோ எனக்கு கோயம்புத்தூருக்குள்ளேருந்து அதை எங்கே கொண்டு போகிறது அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் வந்து நாங்கள் நம்ம டீம் கூட பண்ணிகிட்ருந்தோம். ஸோ எகெயின் அந்த மூவிக்குலேயும் அங்கே சுற்றி சுற்றி வரும்போது அந்த 5 வருஷம் வந்து ஒரு சின்ன சலிப்பு வந்து வந்துருச்சு. ஒரு புக் அப்படிங்கும்போது வெர்சட்டைலாக கொண்டு போகணும், இதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. சேனல் அப்புறம் ஒரு PDF-ஆக வந்து ஒரு இ மேக்சின், எகெயின் வந்து ஒரு பிரிண்டட் மேக்சின், அப்புறம் அது ரிலேட்டட் சோஷியல் மீடியா இப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்குள்ளெலாம் போகலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏற்கனவே நிறையா அந்த டைரக்டர்ஸ் அந்த பீப்புளெலாம் பண்ணுவாங்க. அந்த பிராண்டிங் பற்றியெல்லாம் எனக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு. சமீபத்தில் கூட ஒரு டைம் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் அங்கே நான் இருக்கு, மிஸ்டர் விஜயானந்த் இங்கே வந்திருக்காரு. அவரோடது இ பிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கூட மிஸ்டர் நடிகர் டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் வந்து அதை வந்து துவக்க விழா வச்சு அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ஒரு ஸ்பார்க்லாம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஈபிஹைண்ட் சேனல் வந்து அது ஒரு மேக்சின், ஃபுல் டைம் மேக்சினாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்க. பட் இந்த 2 இயர்ஸ் பிஃபோருங்கும்போது இட் வாஸ் எ கோவிட் டைம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு வி ஆல்சோ ஹாவ் அதர் பி கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். ஒரு நாங்கள் ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. சதீஷ்க்கு எகெயின் வெப் அண்ட் கிராஃபிக் டிசைனிங்கில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. எகெயின் என்னோட டீம் மெம்பர் சக்தி வெளிப்ப பேசினவர் அவர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கார். எகெயின் பார்த்திபன் இஸ் ஆல்சோ இன் சேம் இன்டு த இண்டஸ்ட்ரி. நவீன் இஸ் இன்டு த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இப்படி இருக்கும்போது ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து சினிமா அப்படிங்கிறதோடு மற்ற எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி ஸோ எகெயின் வந்து அதை வந்து மூவி பிஹைண்ட் அப்படின்னு இருந்தது தான் அந்த ஃபஸ்ட்டு 3 போஸ்டர்ஸ் கீழே இருக்கும். அது எல்லாமே மூவி பிஹைண்டுங்கிறது அந்த 3 மந்த்ஸ் போச்சு. இட் வாஸ் நீங்கள் கரெக்டாக அந்த 2000 ஒரு கோவிட் டைமில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே நம்ம லாக்டவுனில் தான் இருந்தோம். அந்த டைமில் தான் அந்த இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த 3 மந்த்ஸ் வந்து அது ஃபுல்லாக அது போகுது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஜூனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சதீஷ் குரூப்னு சார், நம்ம மெயினான சித்தர் திரு அலகேஷன் சார், முத்துசுப்ரமணியம் சார், ப்ரொஃபஸர் முத்துசுப்ரமணியம் ஃப்ரம் சிஐடி காலேஜ், வந்தனா மேம், ஸ்ரீமதி மேம், எகெயின் விஷ்ணுப்ரியா மேம், அப்போ இவங்க ஒயிட் மெயின் சார், அவரெல்லாம் வந்தபோது எங்களுக்கு வந்து சரி வெர்சடைலான ஒரு பர்சன்ஸ் வந்து வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போது ஸோ இது ஈபிஹைண்ட்லேருந்தே கொண்டு போகலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். சினிமேஜ் எகெயின் 40%, ஸோ அதர் 60% மற்ற விஷயங்களெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் இதை நாங்கள் கொண்டு போக ஆரம்பித்தோம். எகெயின் இந்த அந்த டைமில் வந்து நாங்கள் இன்னொன்று என்ன விஷயம்னா நியூஸ் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் இருந்தது. இன்றைய அந்த நியூஸ் வந்து கிடைக்காது. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, ரெகுலர் பத்திரிக்கை நிறைய இருக்குது, எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜில். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே இன்றைக்கி வந்து இ பேப்பர், இ மேக்சின் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே ஃபாஸ்ட்டாக வந்துடும். நம்ம வந்து
பேப்பர் எடுத்து படிக்கிறதுங்கிறது இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன். ஈவன் நாங்கள் எங்களோட வேற ஒரு சில பிசினஸ்ல பேப்பர் இன்செர்ஷன்லாம் கொடுப்போம் எங்களோட ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸில் இப்போ வரும்போது கம்மியாகிட்டே வருது. நாங்கள் அன்றைக்கி ஒரு 30,000 சர்க்குலேஷன் கொடுத்தோம், இன்றைக்கி 15,000, 10,000 அவ்வளோதான் வந்து ராமநாதபுரத்துக்குள்ள ஒரு சிங்காநல்லூருக்குள்ள இந்த ஏரியாலலாம் பெருசாக பேப்பர் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பத்திரிக்கைங்கிறது வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அது PDF ஃபார்மெட் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எங்களோட பிரிண்டிங் புக்கு ஒரு சிலருக்கு வந்திருக்கும், ஒரு நிறைய பேருக்கு வந்து இது PDF வந்து நாங்கள் அனுப்பிச்சிருப்போம், இந்த லிங்க் அனுப்புவோம், அப்படி தான் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணியிருப்பீங்க நீங்கள், அப்படி தான் இந்த புக்கையும் உங்கள் கைக்கு வந்து ரீச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வரும்போது இப்போ நாங்கள் தான் வந்து முதல்ல இருக்கோம், மற்றவங்களாம் இனி தான் பெரிய பெரிய பத்திரிகைகள் வந்து இதில் மாறி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இனி வந்து பெரிய பத்திரிக்கை அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் வந்து இனி அதை ஃபுல்லாக தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம் நாங்கள். ஸோ இன்னொன்று வந்து அந்த நியூஸ் நிறைய வர்றதில் உள்ள வர அந்த இஷ்யூக்கு வந்து எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொன்னாங்க. நம்ம டீம்லேயும் சொல்லுவோம், சென்னையிலேருந்தால் சில நிறைய நியூஸ் நடக்கும், ஒரு ஆடியோ லான்ச் வரும், வேறு ஒரு வீடியோ வேறு ஏதோ ஒரு கவரேஜ் வரும், ஒரு நடிகர் நடிகை வந்து பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு பர்சனாலிட்டியை பார்க்கலாம். பட் கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி ஒரு மெட்ரோபாலியன் சிட்டியாக நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இது ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. ஒரு சமீபத்தில் வந்து நான் நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்ப்போம், அப்படி ஒரு டைம் நம்ம அமுதுவானந்த் சார் இஸ் ஆன் த வே ஆக்சுவலி, அமுதுவானந்த் சார், அருண்கான் சார்லாம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க சினிமாவை வந்து அப்படியே இறுக்கி பிடிக்கணும், கோயம்புத்தூர்லேருந்து தான் எல்லாம் போகணும். நாம் ஒரு டைம் வந்து வி ஹேட் அன் ஆர்டிக்கல் கால்டு ஒரு 5th edition நினைக்கிறேன், கோவை டு கோடம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்து நாங்கள் பண்ணோம். அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போச்சு எங்களுக்கு, அந்த கோவை டு கோடம்பாக்கம் கோயம்புத்தூர்லேருந்து யாரெல்லாம் வந்து ஒரு சென்னையிலேயோ போய் நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பீப்புள் சர்ச்சில் வந்து அது ஃபுல்லாகவே போட்டோம். ஆர்டிக்கல் ஒரு 3 edition பப்ளிஷ் பண்ணோம், ஒரு வீடியோ மாதிரியே எடுத்து போட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு அமுதவானந்த் சாரோட இன்டர்வியூ வந்து அதில் என்னென்னா, நீங்கள் இது இப்படி நான் வந்து இது கோவை டு கோடம்பாக்கம் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா வந்து கோடம்பாக்கம் டு கோவை அப்படி தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன், நான் அப்படி தான் சினிமாவையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அங்கே தான் எங்களுக்கு நடந்துச்சு, ஸோ நம்ம இங்கேயே இருக்கலாம், வீல் ஹாவ் எ கார்பரேட் ஆஃபீஸ் இன் கோயம்புத்தூர், இதை வந்து நம்ம அடுத்த இங்கிருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம், எல்லாத்தையும் அங்கே போவேணும்னு வேணாம். ஆனால் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 to 3 months சதீஷும் அவன் டீமும் சென்னையில் ஒர்க் பண்ணுவாங்க, போய் அதை இதெல்லாம் கவரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க, அதை ஒரு அடுத்த ஒரு 3 to 4 months அந்த மைலேஜ் உள்ளே வச்சுக்குவோம், அந்த பேக்கப் வச்சு நியூஸஸ் வந்து உள்ளே கொடுத்துட்ருப்போம், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்போம், ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே நாம் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் வர்றதுக்கு வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு எங்களுக்கு, அவ்வளோ வந்து ஈஸியாக வந்துடாது. பட் இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இந்த மந்தோட எடிஷன் இன்னும் வரல, எப்பவுமே அந்த மந்தோட எண்டில் தான் அந்த மேக்சின் ரிலீஸ் பண்ணுவோம், இட் வாஸ் ஆக்சுவலி July 25th. ஸோ இந்த எடிஷன் ஆக்சுவலி இந்த டேட்டுக்கு வந்திருக்கணும், இன்றைக்கி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிதான், பட் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனையும் வந்து அதில் இன்ட்ராட்பிட் பண்ணி உள்ள ஒரு ஆர்டிக்கல் போட்டு தான் போடணுங்கிறக்கா இட் வாஸ் வெயிட்டிங், மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போல்லாம் எங்களுக்கு எப்படின்னா ஆர்டிகல்ஸ் நிறைய உள்ள ஈஸியாகவே ஃப்ளோ வந்துடும், ஐ மீன் நியூஸ் ஃப்ளோவும் சரி மற்ற விஷயங்களோட ஃப்ளோவும் சரி, எங்களுக்கும் வந்து எங்கள் டீமில் நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணிடுவாங்க, அது எல்லாமே எங்களுக்கு ஓரளவுக்கு இதுவாக வந்துடும். இந்த விஷயங்களில் மெயினாக வந்து எனக்கு மெயின் பக்கபலமாக இருந்தது வந்து மிஸ்டர் சதீஷ் சார் தான். ஸோ அவர் தான் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு பேக் போனாக இருந்து தாங்கி பிடிச்சிருப்பார், அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம். தென் எகெயின் பார்த்திபன் ஆல்சோ, பார்த்திபன், சக்திவேல் அண்ட் நவீன், நவீன் ஆல்சோ. ஸோ அவங்க எல்லாமே எனக்கு வந்து அதுக்கு வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எகெயின் எனக்கு இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், பட் எல்லாருமே எங்கள் கூட ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து இந்த லாஸ்ட் 6 months வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் இருக்குது, நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. பட் நாங்கள் வந்து அந்த லாஸ்ட் 1 இயர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்கள தான் இன்றைக்கி இங்கே கூப்பிட்ருக்கோம், இல்லைன்னா இந்த அரங்கம் ஆக்சுவலாக எங்களுக்கு பத்தாது, ஆக்சுவலாக ஒரு பெரிய இது தேவைப்படும். ஸோ இப்போ லாஸ்ட் 6 to 8 months சென்னையில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தோம், எங்களுக்கு ஒரு ஹியூஜ் வந்து ஒரு பீப்புள் இருக்கிறாங்க சென்னையில் வச்சுருந்தா அந்த க்ரௌடில் இருக்கிற எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க, இன்னும் இதுக்கு ரொம்ப ஃபியூவாக தான் போட்டிருக்கோம், மேக்சினில் நிறையா இருப்பாங்க, நிறையா ஆர்டிஸ்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இப்போ எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு சிலர் இங்கே இருக்கிற சீஃப் கெஸ்ட் தான் நாங்கள் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனில் ஹானர் பண்ணுறக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இபிஹைண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பான்சர்ஸும் சரி சப்போர்ட்டர்ஸுக்கும் ஒரு பெரிய நன்றி வந்து நம்ம சொல்லிக்கலான்னு இருக்கிறேன் நான். மெயினாக இப்போ இபிஎன் மேக்சினில் இப்போ எங்கள் சைட் சப்போர்ட்டுன்னா ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்த்தி அப்படின்னு ஒருத்தவங்க, ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. எகெயின் மைத்லி,
அவங்க தென் வைஷ்ணவி வைஷ்ணவி தான் எங்களுக்கு இன்டர்வியூலாம் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க எங்களுக்கு இன்டர்வியூலாம் எடுத்து ஹெல்ப் பண்ணி நிறைய கொடுப்பாங்க. எகைன் ஆர்த்தி அந்த மைத்திலியெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு அப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூ இப்போ யூடியூப்லலாம் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி பாட்டு ஓடிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து வீடியோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்து காதில் கேட்குறோம், ஒரு ஆடியோ பேக் ஆடியோ வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. நாங்கள் அதையுமே வந்து ஒரு சுட சுட அந்த நியூஸ் கொடுக்கணும்னா ஒரு 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 7-8 மணிக்கு இந்த ஒரு ஒரு ஹேப்பனிங் ஒரு ஒரு கரண்ட் அஃபேர் ஒன்று நடக்கும், ஒரு கரண்ட் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். நைட்டு 8-9 மணிக்கு அதை உடனே வந்து தமிழில் எழுதி அதை தயாரித்து அதை மறுபடியும் உடனே அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க அவங்க வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கும், பசங்க இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து மைத்ரி வாஸ் ப்ரெக்னென்ட் ஆக்சுவலி, அந்த டைமில் அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க அதை வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் அந்த டைமில் பண்ணி நைட் 11 மணி 12 மணிக்கெலாம் அனுப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி இவங்க இல்லை, வி ஹாவ் லாட் ஆஃப் டீம். பிரபு அண்ணா இஸ் இயர் ஆக்சுவலி, பிரபு ஜெயக்குமார் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இன்னும் சொல்லிட்டு போகலாம். இன்னும் மேபி 1 or 2 நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு 5 people நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேக்ரவுண்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் எதையுமே எதிர்பார்க்காம அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த டைமில் ஃபினான்ஸ் வந்து நாங்கள் பெருசாக அதில் வந்து ஒரு சின்ன சின்ன இது தான் கொடுத்துருப்போம், பெருசாக இல்லை. பட் அவங்க எல்லாருமே வந்து அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த விஷயங்களில் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்துருக்காங்க. மெயினாக ஆர்த்தி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் அவங்களுக்கு படிக்க தெரியாது, நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் ஒரு ஒரு ரியலிஸ்டிக்காக ஒருத்தர் ஆட் எப்படி எடுப்பாங்களோ, ஆட் எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு க்ரூம் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள் எங்கேயுமே ஹையர் பண்ணதே கிடையாது எந்த ஃபிலிம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம், பட் அந்த ஸ்டேஜில் வந்து கிடையாது எங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ எல்லாருக்குமே அந்த ரோல் மாடல்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கு எங்கள் ஃபாதர் தான் ரோல் மாடல் ஆக்சுவலி. ஹீ இஸ் பீன் 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அவர் இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு இடத்துலையுமே அந்த நேர்மை இதெல்லாம் விட்டு கொடுத்ததே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ ஒரு ஃபோர்ஸ்னாலேயோ ஒரு மணினாலேயோ அந்த ஒரு எந்த ஒரு அந்த டிஃபென்ஸுங்கும் போது நிறைய விஷயங்கள் அந்த இதில் எல்லாமே நடக்கும். ஸோ சில விஷயங்கள் பண்ணுறது அந்த சீக்ரெசி மெயின் அதில் எங்கேயுமே வந்து அவர் எல்லாமே அதை எல்லாமே ரொம்ப அந்த டிக்னிட்டி எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். ஸோ எங்கள் சைட்லேயும் நாங்கள் அந்த உறுதிமொழி தான் நாங்கள் 5 பேருமே எழுதியிருக்கிறோம். ஸோ எந்த ஒரு நியூஸுமே வந்து இதை போடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே எந்த இடத்துலையுமே வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாருமே நாங்கள் போட மாட்டோம். ஸோ அது வந்து ப்ராப்பராக ஆர்டிக்கிள் பார்த்து படித்து அது வந்து ஒரு கரெக்டாக அது நியாயமாக இருந்தால் மட்டும்தான் போடணுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபைனலி ஆக்சுவலி இப்போ இந்த 2 வருஷம் அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் போராட்டம் இருந்து தான் இந்த 2 வருஷம் வந்து முடிச்சு இப்போ 3வது வருஷத்தில் வந்து உள்ளே வரோம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் ஒரு நமக்கு முன்னாடி ஒரு பாதை வந்து ஃபுல்லாக கிளியராக தெரியுதானே எங்களுக்கு ஒரு 2 அடி முன்னாடி தெரியும். ஒரு 2 ஸ்டெப் இப்போ செஸ் கேம் மாதிரி தான், ஒரு செஸ் கேம்னால் நீங்கள் விளையாடுறீங்கன்னா அடுத்து ஒரு 2 கேம் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி தான் நம்ம ஒரு அமைச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி தெரிஞ்சால் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி தெரிஞ்சால் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்னு நம்மளை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஸ்டெப்னா ஒரு மாஸ்டர்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஸ்டெப்னா நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம். ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி தெரிஞ்சால் ஒரு கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த அடுத்த 10 வருஷத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு ஓரளவுக்கு நாங்கள் வந்து நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஸோ நீங்களும் எல்லாருமே க்ரோ அந்த ரூட்லேருந்து க்ரோ ஆகிட்டு வர்றீங்க. நான் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறேன், எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே அந்த ரூட்லேருந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம டீம் எல்லாருமே கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஆணித்தரமாக இங்கே சொல்லிக்கிறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் இபேயின் சப்போர்ட்டர்ஸ் ஸ்பான்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.